டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண பிறகு இப்போ இந்த எஸ்சிடி எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் ஹை லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் குரூப் ஃபோர் தேர்வர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நாங்கள் வந்து காம்படிஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க போல். ஸோ நிறைய வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் பீப்புள் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெட் எக்ஸாமும் பேப்பர் ஒன்றும் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமை நாங்கள் எழுதணும் அப்படின்னா இதை நாங்கள் பாஸ் பண்ண முடியுமா, ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகுமா இந்த எக்ஸாம், ஏன்னா நாங்கள் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பரேட்டராக இருந்தோம் இவ்வளோ நாள். ஸோ இருந்தாலும் நடுவில் வந்து பார்த்தோன்னா எஸ்சிடி எக்ஸாமுக்கும் நாங்கள் சும்மா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ ஃபுல் டைமாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ கேட்டுருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா எங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, ஸோ நாங்களும் வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு போட்டியாளராக தேர்வடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங்ஸ் நம்ம அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க, சேம் இங்கேயும் ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற விதம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மாற்ற போகிறோம், அவ்வளோதான். என்ன மாற்றம் அப்படின்னா குரூப் ஃபோருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சிலபஸ் நீங்கள் கையில் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து இப்போ தமிழ்னா நீங்கள் இதெல்லாம் படிக்கணும், இப்போ நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்னால் இதெல்லாம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் இருந்திருக்கும், அந்த சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஆனால் இப்போது நியமன தேர்வு டெட் பேப்பர் ஒன் குவாலிஃபைட் ஆகி நியமன தேர்வுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா எஸ்சிடியோடைய சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இப்போ எஸ்சிடியோடைய சிலபஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தோன்னா அதுக்குன்னு ஒரு சிலபஸ்லாம் ஒன்றும் இல்லை, 1 to 10th ஆல் சப்ஜெக்ட் இதுதான் வந்து பார்த்தோன்னா சிலபஸ் இவ்வளோதான். இதில் வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னோ இல்லை வந்து வேறு எதனா அடிஷ்னலாக வந்து பார்த்தோன்னா படிக்கணும்னோ இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ அவங்க டைரெக்டாக நம்மளுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா 1 to 10th எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஹேங்கலில் யோசிக்கும் போது குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக், ஸோ வந்து எக்கனாமிக்ஸ்னால் நீ இந்த டாபிக் மட்டும் படி அப் டு 12th வரைக்கும் படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி டாபிக்லாம் கிடையாது. ஸோ எல்லா லெசன்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்களால் முடியுமா, இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாமில் அது வந்து சும்மா நம்ம வந்து பார்த்தோன்னா ஏனோ வந்து நம்ம டிக் பண்ணியிருப்போம், அது எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு 82 mark எடுத்தால் போதும், நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டுருப்பீங்க, குவாலிஃபைட் ஆகியிருப்பீங்க. ஆனால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வு. ஸோ இந்த எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் மார்க் வந்து ஹை லெவலில் இருந்தால் மட்டும்தான் போஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஃபோர் எக்ஸாமில் யார் வந்து கட் ஆஃபில் ஹை மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ன்ற மாதிரி இங்கேயும் சேம் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வரப்போகுது. அப்போது இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குமே, இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன், மீதிக்கிற 4 subjects நான் ஃபோக்கஸ் பண்ணால் நான் வந்து பாஸ் பண்ணிட முடியுமா, வேலை கிடச்சிருமா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து இப்போ கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நம்ம இங்கிலீஷு அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இங்கிலீஷுன்னு கூட சொல்லலை, பொதுவாக உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து எனக்கு இது ப்ராப்ளம், எனக்கு சோஷியல் சயின்ஸ் தெரியாது, இல்லை சயின்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது, மீதிக்கிற 4 subjects ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் என்னால் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி வேலை வாங்கிட முடியுமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற 4 subjects ஃபோக்கஸ் பண்ணி இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி வேலை வாங்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது 4 subjects மட்டும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 27 mark எடுக்க முடியுமா அவுட் ஆஃப் 30. ஸோ 30 marks நீங்கள் 27 mark எடுக்க முடியும் அப்படின்னா அந்த 4 subjects ஐ ஸ்கோர் என்ன ஆகும் அப்படின்னா 108 marks வரும். அந்த இங்கிலீஷோ இல்லை ஏதோ ஒரு மேக்ஸோ இல்லை சயின்ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் விட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எனதோனா ஏதோ ஒரு டிக் அடிக்க போகிறீங்க, அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 12 mark கம்பல்சரி வந்துடும். ஸோ ஓவராலாக நம்ம போட்டோம் அப்படின்னாலும் 120 நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக நம்ம கையில் இருக்கும், 100% ஜாப் கிடைக்கும். ஆனால்
ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே அந்த நாலு சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 27, 27, 27 அப்படின்ற மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த விஷயம் அப்ளிகபிள். அதுவே என்னால் வந்து 27 மார்க்கை விட ஒரு மார்க்கும் குறைக்கவே கூடாது நம்ம. ஆனால் முடியாது, நம்மளால 27 மார்க்கு 30க்கு 27 மார்க்குன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து தமிழை ஈஸியாக வாங்கிடலாம், இல்லை மேக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் மேக்ஸில் வாங்கிடலாம், சோஷியலில் வந்து நம்மளுக்கு 20 மார்க் தான் வரும், 25 மார்க் தான் வரும், அப்போ அங்கே 2-2 மார்க் கம்மியாகுது அப்படின்னா அந்த மார்க்குடைய லெவல் வந்து கம்மியாகிட்டே வந்துடும். இல்லை எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணால் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஆவரேஜாக நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லுமே 24 இல்லைன்னா 25. ஸோ இது வந்து பார்த்தோன்னா போதுமான ஒரு மார்க். நீங்கள் 24 மார்க் எடுத்தாலே 5 சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 120 மார்க்ஸ் வந்துடும். நீங்கள் 25 மார்க் ஜஸ்ட் ஒரு மார்க் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா 5 மார்க் எக்ஸ்ட்ரா ஆகும், 125 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மார்க்குக்குமே வேல்யூ, ப்ளஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட். நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 120 இல்லை 125 ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணும்போது கட் ஆஃபில் நீங்கள் டெஃபினட்டாக இந்த SGT எக்ஸாம் நியமன தேர்வில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம், ப்ளஸ் மார்க்கும் நல்லாவே கிடச்சிருக்கும், நீங்கள் ஜாபுக்கும் போய்விடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த குரூப் 4 தேர்வர்களாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக வந்து பார்த்தோன்னா SGT எக்ஸாம் ப்ரிப்பரேட்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த பேசிக் திங்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இப்போ இதுக்கு மேலே நீங்கள் யோசிங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா? ஸோ குரூப் 4 எக்ஸாம் தேர்வர்களுக்கு இந்த எக்ஸாம் நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா, செட் ஆகும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க கோல். ஸோ இனிமேல் நான் இந்த எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இறங்கிடுங்க, தாராளமாக படித்து பாஸ் பண்ணலாம். அதுக்கான டிப்ஸும் ஐடியாஸும் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி திங்ஸ் என்னென்னலாம் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கேன். உங்களுக்கு இதில் எதனா கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் தெரியல, எது எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அது எல்லாமே கமெண்ட்டில் போட்டு விடுங்க, அதுக்கான ஒரு விளக்கமும் நான் தெளிவாகவே நான் தரேன். வேறு எதனா டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டை போட்டு விடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.